ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெச்வுட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி மேனுவலாக, அது கையிலே எப்படி வந்து டோருக்கு அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெச்வுட் எடுத்துக்கோங்க, ஏஷியனில் வாங்கியிருக்கோம். நம்ம டெச்வுட் எடுத்துக்கின்னு அதில் நம்ம வந்து இப்போ தின்னர், நம்ம டர்பன் கூட கலந்துக்கலாம். மேக்ஸிமம் டர்பன் தான் கலப்பாங்க, தின்னரும் மிக்ஸ் பண்ணலாம். அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு அரை லிட்டருக்கு வந்து ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு டீக்கு விட்டு ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஓஎஸ்டி வினியர் சீட்டு, அது ஏற்கனவே டீ குட் கலரில் தான் இருக்குது. அதனால் நம்ம டீ குட் மிக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து அதை டெச்வுட் அடித்து பாயசாயிடுச்சு, அது நம்ம வந்து ரீஒர்க் பண்ணுறோம். இப்போ அந்த பாயசெல்லாம் மாறிக்கிறதுக்கு லைட்டாக வந்து வால்நட், லைட்டாக அதிகமாக ஊற்றிக்காதீங்க, லைட்டாக அந்த ஷேடு மறையத்துக்கோசம் தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ப்ரஷில் அப்ளை பண்ணாமல் மேனுவலாக துணியில் அப்ளை பண்ணுறோன்னா, நமக்கு ஃபினிஷிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ப்ரஷில் போடும்போது அந்த அலைன்மெண்ட்டாக தெரியும், டிசைனாக இருந்தால் அந்தளவுக்கு நமக்கு ப்ரஷில் போட்டால் தெரியாது. இல்லை டோரை வந்து கைட்டு கீழே படிக்க வச்சு அடித்தோம்னா அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நிற்க வச்சு அடிக்கிறதுனால ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் நம்ம மேனுவலாக பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. புது ஒர்க்லாம் வந்து மேனுவலாக ட்ரை பண்ணாதீங்க, ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம ஓல்டு ஒர்க்கு பை ஒர்க்குன்றதுனால நம்ம இதை பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெச்வுட் தின்னரு இல்லைன்னா டர்பன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தின்னர் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த கையில் வந்து அந்தளவுக்கு ஒட்டாது, அதனால நம்ம தின்னர் மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறதா நீங்கள் வந்து பொறிஞ்சு வந்துடும், அந்த பயம்லாம் வேணாம். தின்னர் மிக்ஸ் பண்ணுறதுலாம் அதான் ப்ராப்ளம் அதிகமாக வராது. ஆட்டம் இதுதான் துணி, யாடா துணி சொல்லுவாங்க, அதில் மிக்ஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்கங்க. நல்லா ஒரு 2-3 தடவை போட்டுக்கங்க, லைட்டாக ஆரட்டும் ஆரட்டும்ன்ட்டு. டெச்வுட் ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இந்த ஒரு டோர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த வேலை இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு 3 வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுமாரி ஒரு 3 times போட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துடும். அது பார்த்திங்கன்னா கருக்கு வறுப்பாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்து வால்நட் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி போடுறோம். நம்ம ஒரு 2-3 தடவை போடும்போது அது கொஞ்சம் லைட்டாக மறைஞ்சிரும், நமக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். புதுசாக இருந்தால் அது அழகாக கீழே இருக்கும், அழகாக தேய்ச்சிட்டு நம்ம ப்ரஷ்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம், சரக்கு அதிகமாக ஏற்றலாம். இது பாயசுன்றதுனால நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம் மேனுவலாக. ஒரு தடவை போட்டாச்சு, இப்போ இது மாதிரி 2 தடவை போடுறாங்க, இன்னும் ஒரு 2 தடவை கூட போட்டுக்குங்க, எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. வியூஸ் வரமாட்டேங்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.